لله بعدا والصلاة والسلام على من لا نبي بعدا وعلى آله الشرفاء وأصحابه الشهداء أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا النبي صلى الله عليه وسلم تفكروا في خلق الله ولا تفكروا في الله கடலினை மலையை கடிமதி உருவை கடன மற்றும் அரிசி ஒடுக்கும் விஷயம் புடவியை சுவன பதியினை அமர பொருந்திடம் அடுக்கடுக்கவையை வழிமுறைத்தனது பேருமையதனால் வகுத்து வெவ்வேறன் அமைத்து உடலினும் உயிராய் உயிரினு குடலாய் உறைந்தவை பொருளினை புகழ்வார் எல்லாருமே நேர இறைவனுடைய தூய திருப்பெயர் போற்றி இந்த உலகத்தினுடைய ஒப்பற்ற அருள் தூதராக அழகிய முன்மாதிரியாக வந்து நம் உயிருக்கும் இனியவராக இருக்கின்ற உத்தம ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய அன்பையும் அபிமானத்தையும் சலவாத்தையும் சராமையும் சாத்தி நம்முடைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோமாக. சிறப்பு வாய்ந்த இந்த அறிவுபூர்வமாக நிகழ்ச்சியினுடைய அருமை தலைவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகின்றிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, இனிய மரியாதை குறித்தாலே நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெருமக்களே, அன்பு சகோதரிகளே, மூன்றாம் நாளாக இன்று உங்கள் முன்னாலே நான் சில கருத்துக்களை சொல்வதற்காக நிற்கிறேன். பொதுவாக மூன்று நாட்கள் ஒரே செய்தியாக இல்லாவிட்டாலும் கூட ஒருவரது பேச்சை கேட்பது என்றால் அது சற்று சிரமம்தான். ஆனால் நீங்கள் மூன்றாம் நாள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய அருமை மரியாதை குறித்தால் இந்த பெருமக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இவருடைய மிகப்பெரிய வெற்றி எது என்றால், நம்முடைய அன்பு பெருமக்கள் நாம் விடுத்திருக்கின்ற அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் பெருமளவோடு. இது இந்த தமிழ் முஸ்லிம் சங்கத்தார்கள் பெற்ற பெரும் தேதி என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இப்படியெல்லாம் வருகின்ற போதுதான் ஒரு புரிதல் ஏற்படும், புரிந்துணர்வு ஏற்படும். அவெல்லாம் ஒரே ஒரு சமுதாயம், நாமெல்லாம் ஒரே ஒரு இறைவனுடைய படைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த ஒருமைப்பாடு எப்போது உருவாகும் என்றால், இப்படி நாமெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற போது, அவர்களை அரவணைக்கின்ற போது, அவர்களிடத்தில் நம்முடைய அன்பு பாச நேயங்களை வெளிப்படுத்துகின்ற போது, நம்முடைய சிந்தனைகளை அவர்களுக்கு முன்னாலே திணிக்கின்ற போது ஏற்படுகிறது. அதனாலே இன்றைய நிகழ்ச்சிக்கு எனக்கு நீங்கள் தந்திருக்கின்ற தலைப்பு திருக்குறானுடைய ஒளியிலே அறிவியலும் ஆன்மீகமும், அருள்மறையின் ஒளியில் அறிவியலும் ஆன்மீகமும். இது ஒரு பெரும் தலைப்பு, பல மணி நேரங்கள் பேச வேண்டிய தலைப்பு. ஆனால் நான் அவ்வளவு நேரம் இன்றைக்கு நான் பேசப்போவதில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கே ஒரு கேள்விக்குரிய நேரம், நேற்றையுடைய மரியாதை குறித்தான பிறந்தகை தேவதாஸ் அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நான் கேட்கும்படி சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய அன்பு தலைவர்கள் படி சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே இந்த சொற்பொழிவுக்கு பிறகு ஒரு கேள்வி நேரம் இருக்கிறது. காரணம், கேள்வி என்பது எழுப்பப்பட வேண்டும், அப்போதுதான் எல்லா எழுப்பப்படுகின்ற போது விளக்கம் கிடைக்கும். எந்த ஒன்றுமே ஐயம் தெளிவாகின்ற போதுதான் அதிலே அறிவு பெருகும், ஒரு சிந்த